அப்போ அவங்க எதை சொன்னாலும் நான் செய்யலாம் அதுல ஒரு தப்பு இல்ல இல்லையா இதுல என்னடா தப்பு ஒருவேளை உங்களுக்கு இஷ்டமில்லாத காரியத்தை அவங்க செய்ய சொன்னா அவங்க அப்படி எல்லாம் சொல்ல கூடியவங்க இல்ல அதனால அம்மா நானும் வாக்கு கொடுத்துட்டேன் என்ன வாக்கு கொடுத்துட்டியா ஆமாம்மா அத நிறைவேத்த தான் உங்க அனுமதி கேட்க வந்தேன் அப்படி என்ன வாக்கு கொடுத்துட்டே ராமு எல்லா நல்ல காரியத்துக்கு தாம்மா அப்படியா ஆமாம்மா கந்தசாமி சாரோட தங்க ராதாவே ना कल्याण बनी कर दा ना संदेह का पट्टा सरिया पोचिरा अम्मा यंगे योर करों मेले आँगले क्या ये बड़ा अनुभव आने दावा मन्ने आरंभ तले संदेह पट्टे आना नी सुनना दालां कहते ये येन्नत तमात किते कड़े सिले ना नले चढ़ डांडा सरिया पोची इल्लमा ना सोलर तो नी करेंगे नी वन्नु सोलर बैना ना वन्नु क्या करेना அந்த பொண்ணை எப்படியாவது உன் தலையில கட்டணும்ங்கற ஒரே எண்ணத்துல தாண்டா உன்னை பல போட்டு பிடிச்சிருக்காங்க இதுக்கு தாண்டா பணக்காரங்க சாவாத ஆபத்தானதுன்னு எத்தனையோ தடவை சொல்லிருக்கேன் இப்பவாவது புரிஞ்சுடாடா புரிஞ்சுடா மன்னிக்கணுமா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல நான் தான் அந்த பொண்ணை விரும்பி எப்படி இருந்தாலும் சரி இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் அம்மா அப்படினா அந்த பொண்ணுக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்த வேண்டாமா ஏண்டா நேத்தி கருமுகமான யாரோ ஒரு பொண்ணுக்கு ஒரு மின்னல் வேகத்துல குடுத்த வாக்கை காப்பாத்த வேண்டாமா நீ ஏங்கட்டியே கேக்குறியே உன்னை 10 மாசம் சுமந்து பெத்த தாய்க்கு நீ குடுத்த வாக்கு என்னடா ஆச்சு அம்மா மறந்துட்டியாடா உனக்கு பணக்காரங்க சிநேகம் கூடாதுன்னு எத்தனையோ ஆயிரம் தடவை படிச்சு படிச்சு சொன்னேன் நீயும் தாயே உன் சொல்ல பட்ட மாட்டேன்னு திருப்பி திருப்பி சொன்னேன் அந்த வாக்கு என்னடா ஆச்சு ஏண்டா உன்கிட்ட எனக்கு இருக்கிற உரிமை கூட பறிச்சிட்டாங்களே நீங்க என்னமா சொல்றீங்க ராமு உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வைக்க வேண்டிய உரிமை உன்னை பெத்த எனக்கு இல்லடா இருக்கு நான் செஞ்சது தப்பு தம்மா ஆனா ராஜியே மேல வச்சிருந்த அளவு கடந்த அன்பு நீங்க போட்டிருந்த எல்லையை தாண்டி முடியா செஞ்சிட்டது அதே மாதிரி என்னையும் அறியாம அந்த பொண்ணுக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன் ராமு ஒரே வார்த்தையில சொல் இனிமே நீ அந்த வீட்டுக்கு போகவே கூடாது நடந்ததெல்லாம் அடியோட மறந்துடு இல்லம்மா இல்ல அவ்வளவு சுலபத்துல மறக்க கூடிய காரியம் இல்லையே அம்மா ஒரு மகன் என்னதான் தப்பு பண்ணாலும் அவன பெத்த தாய் அவன மன்னிச்சுடுவாங்க ஆனா ஒருத்த ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் இந்த உலகம் அவன மன்னிக்காதே அம்மா அம்மா நீங்க எனக்கு தாய் மட்டும் இல்ல என் தெய்வம் என் தெய்வத்தை விட்டுட்டு நான் எங்க அம்மா போறேன் அம்மா நான் மறந்துட்டா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் மட்டும் இல்லம்மா வாழ்க்கையே இல்லாம போயிடும் चिन्न वैसल व्रमे कटदा अद मिल अड़ा पापन इतक ना तड़िया निकटे आना अंद पणकार वीट कल्याण अंदर उन्न उयरता नंबर नरवा अगर सम्मिपा निश्चय सम्मिपा अब इतक ना सम्मिक पाटा सन्ोष ना वे पाकड़मा उन कण वे कण वे நீல கண்ணு எனக்கு என்ன கொண்டு வந்தாங்க நீ பலூன் கேட்ட பாரு உனக்கு நிறைய பலூன் வாங்கி தந்துக்கறேன்டா थैंक यू டாடி அம்மா அத்தைங்க குட் வச்சா வேண்டாம் வேண்டாம் அத்தை கிட்ட போய் அம்மா நினைச்சபடி அத்தைக்கு கல்யாணம் போய் சொல்லு போ ஹே அத்தை கல்யாணம் வந்துட்டா அத்தை கல்யாணம் வந்துட்டா என்ன நான் நினைச்ச மாதிரி கல்யாணமா ஆமா நீ நினைச்ச மாதிரியேதான் அப்ப ராமோ வழியில பார்த்து பேசி இருப்பீங்க இல்லையே ஏ ஒண்ணும் இல்ல சும்மா தான் கேட்டேன்
ஆமா நான் பார்த்த மாப்பிளை பத்தி நீ ஒரு வார்த்தை கேட்கலையே கேளு மாப்பிளை பாம்புது வக்கீல் மாப்பிளை மாப்பிளை மல்கோ மாம்பழம் மாதிரி இருப்பான் இதெல்லாம் நிதானமா பேச வேண்டிய விஷயம் இப்பதானே ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க வாங்க சாப்பிட்டு நிம்மதியா உட்கார்ந்து பேசலாம் பாயிண்ட் சாப்பிட்டுட்டே பேசலாமா வாங்க கம் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் பாப்பா ராமு வா உனக்கு 100 வயசு இப்பதான் கல்யாணி உன கேட்டா ஜஸ்ட் a minute अंगवर गुड मॉर्निंग सर गुड पापा रामो वा உனக்கு 100 வயசு இப்பதான் கல்யாணி உன கேட்டா ஜஸ்ட் a minute இந்த பாஸ் ஸ்வீட் வாங்கி கம் ஆன் டேக் இட் थैंक यू सर அம்மா ஸ்வீட் குடுக்குறேனே எதுக்கா ஸ்வீட் என்ன விசேஷம் கேட்க வேண்டாமா வாட் ஏ பாய் யூ ஆர் சரி சரி நானே சொல்லிறேன் ராதாவுக்கு மாப்பிள பாத்துட்டு வந்துட்டேன் இந்த பாஸ் மே செஞ்சாம் ஏன் பாப்படி அசந்து போய் நிக்கிற ஆமாமா அசதிதான் ஊருக்கு போயிட்டு வந்ததுல நீங்க வாங்க சாப்பிட்டு பேசலாம் சரி சரி நீ டைனிங் ஹாலுக்கு வந்துரு அங்க போய் எல்லாம் விவரமா பேசலாம் என்ன அத்தை அம்மா நைட் மாலே உங்களுக்கு கல்யாணமா அப்பா சொல்லிட்டாங்க கல்யாணி இப்படி ஒரு அழகான மாப்பிள்ளை நம்ம ராதாவுக்கு கிடைக்க மாட்டான் இப்படி ஒரு அடக்கமான மச்சினன் எனக்கு கிடைக்க மாட்டான் இப்படி ஒரு அன்பான சகோதரன் உனக்கு கிடைக்க மாட்டான் இப்படி ஒரு அருமையான புள்ள இந்த வீட்டுக்கே கிடைக்க மாட்டான் இப்படி ஒரு வண்டர்ஃபுல் ஃபெலோ என்ன கண்ணே அத்தை கிட்டே கல்யாணம் சொன்னேன் ஒரே சந்தோஷம் தட்ஸ் குட் பாத்தியா கல்யாணி நான் பாத்துக்கிற மாப்பிளையே ராதா முன்னால கொண்டு வந்து நிறுத்தி இவன் தான் மாப்பிள்ளைன்னு சொன்னா ராதா மயக்கம் போட்டுவான் ஆஹா இவ்வளவு அழகனா நாம கற்பனை செஞ்சு பார்த்ததுக்கு ஒருபடி அதிகமாவே நம்ம அண்ணன் பிரமாதமா ஒரு மாப்பிளை செலக்ட் பண்ணி வந்தாரேன்னு சொல்லி என் தங்கச்சி ஓடி வந்து தடால்ல என் கால விழுந்துருவா தெரியுமா கேங்க அதெல்லாம் சரி இருந்தாலும் ராதாவை ஒரு வார்த்தை கேட்டுக்க வேண்டாமா ராதாவுக்குன்னு ஒரு தனி விருப்பம் இருக்குதா என்ன பெரியவங்களா பார்த்து இது செய்தாலும் அதுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு ராதா சொன்னதா நீ தானே சொன்ன राधा रामोड़ உன்ன மாதிரி கொஞ்சமா படிச்சிட்டு பழமேலே அதிகமா பற்றும் பிடிப்பும் உள்ளவங்களுக்கு அப்படி தான் தோணும் இப்படி தான் சந்தேகப்படுவாங்க கல்யாணி இது நாகரிக காலம் ராதா காலேஜில் படிக்கிறதுன்னு அப்படிதான் கொஞ்சம் ராமோட ஃப்ரீயா படி இருக்கலாம் அதுல என்ன தப்பு ஆமா நீ ராமு பத்தி என்ன நினைக்கிற ராமு படிச்சவன் பண்புள்ளவன் நம்ம வீட்டுல கை நினைக்கிறவன் நம்ம குடும்பத்துல ஒருத்தன் அவன் இந்த மாதிரி தப்பு காரியம் எல்லாம் செய்வானா என்னைக்கு அவன் நம்ம வீட்டுக்கு துரோகம் நினைக்கவே மாட்டான் ஆமா தெரிஞ்சுக்க அதெல்லாம் சரிங்க ஊருக்கு போயிருக்கிற சித்தப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாமா விடுவேனா மாமாவோட அட்ரஸ் என் கையில இருந்துச்சு இல்ல உடனே அவர்கிட்ட போய் நான் பாத்துக்கிற மாப்பிளைய பத்தி அள்ளி விட்டேன் அவ்வளவுதான் ரொம்ப சந்தோஷம்ப்பா நிச்சயதார்த்தத்துக்கு நான் வரணுங்கிற தேவையில்லை நீங்களே நடத்திருங்க கல்யாணத்தை வந்து சேர்ந்துறேன் அப்படின்ட்டாரு எல்லாம் போயிடுச்சா அப்புறம் கல்யாணி இந்த மாப்பிளை வீட்டுக்காரங்க என்ன சொன்னாங்க தெரியுமோ வாங்க எல்லாம் நிதானமா அப்புறமா பேசிக்கலாம் வாட் இஸ் திஸ் அன்னைக்கு நீ தான் அர்ஜென்ட் படுத்துறேன் இப்ப நான் சொல்ல ராமு டைனிங் ஹால்ல காத்துட்டு இருக்கும்ல இது அடடி ஆமா மறந்துட்டேன் நிலா நிலா டாடி நீ போய் நம்ம ராதாவை சாப்பிட கூட்டுவாமா ஓகே கல்யாணி கம் கல்யாணி நல்லா இருக்கா என்ன மாமா இப்படி திடீர்னு நேற்று தானே உங்களை சந்திச்சு ராதாவோட கல்யாண விஷயமா பேசிட்டு இருந்தேன் அப்கோர்ஸ் அப்கோர்ஸ் கம்சாமி
அடுத்த வெள்ளிக்கிழமை அவங்க பெண் பார்க்க வர்றதா கூட சொன்னில்ல. ஆமா மாமா, எவ்ரிதிங் இஸ் செட்டில். கந்தசாமி, அவங்க வெள்ளிக்கிழமை வர வேண்டாம். நாங்க லெட்டர் எழுதுறோம், அப்புறம் நீங்க வந்தா போதும்னு அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஆமா, கேளு கந்தசாமி, நீயும் கேளுப்பா. இது வரைக்கும் என்ன நீதியும் நேர்மையும் தவறாத பெரிய மனுஷன் நினைச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? That is not the case. நீதிபதியா இருந்து பலருக்கு நீதி வழங்கினா நீதியே கொல்லவே. ஒரு மோசக்காரன், துரோகி. இத்தனை வருஷமா எந்த ரகசியத்தை என் மனசுக்குள்ள போட்டு பூட்டி வச்சிருந்தேனோ அதை வெளியே சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆமா, அதை வெளியே சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஒரு சமயம் ஒருத்தருக்கு நான் மன்னிப்பே இல்லாத ஒரு பெரிய தீங்கு இழைச்சிட்டேன். அந்த தீங்குனால அவங்க எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டாங்கன்றது ஆண்டவருக்கு தான் வெளிச்சம். அந்த குத்தத்தை ஏத்துக்க தைரியம் இல்லாத ஒரு கோழையா, நேர்மை இல்லாதவனா இத்தனை வருஷம் நான் வாழ்ந்துட்டேன். ஆனா என் மனசாட்சி மாத்திரம் என்னை குத்தி கொண்டுட்டு தான் இருக்கு. மனசு எரிமலையா குமரிக்கிட்டு தான் இருக்கு. இவ்வளவு நாள் தான் சந்தோஷமா இருக்கேன்னு நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் அப்படி தடிச்சேன் கல்யாணி. ஒரு நாள் என்னை அறியாம என் நெஞ்சத்து குமரத உங்க முன்னால வெளிப்படுத்திட்டேன். நீங்க என்னன்னு கேட்டீங்க, நான் எதையும் சொல்லி சமாளிச்சிட்டேன். ஆமா சித்தப்பா, எனக்கு கூட நல்ல ஞாபகம் இருக்கு. நான் செய்த பாதகத்தை நினைச்சு நினைச்சு நொந்து துடி துடிச்சேனே தவிர என்னால பாதிக்கப்பட்டவங்களை சந்திச்சு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு பிராய்ச்சித்தம் தேடிக்கணும்ன்ற எண்ணமே எனக்கு வரல. அதனாலதான் நம்ம குடும்பத்துக்கு தொடர்ந்து அடுக்கடுக்கா துன்பங்கள் வருதுங்கிற உண்மையே நான் இப்பதான் உணர்ந்தேன். கந்தசாமி, தாதாவுக்கு நல்ல இடத்துல மாப்பிள்ள பார்த்துக்கிறதாக நீ நேற்று என்கிட்ட சொன்ன. நான் செய்த பாவத்தினுடைய விளைவா அது மறுபடியும் தரப்பட்டு போக கூடாது. என்னால பாதிக்கப்பட்டவங்க எங்க இருந்தாலும் அவங்களை தேடி கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட நான் மன்னிப்பு கேட்டு அவங்க மனசாந்தி அடைஞ்ச பிறகுதான் இந்த வீட்டுல எந்த சுப காரியமும் நடக்கணும்ன்ற முடிவுக்கு நான் வந்திருக்கிறேன். இதை நேரடியாக அவங்ககிட்ட சொல்லணும் தான் அவசரமா ஓடி வந்திருக்கிறேன். கந்தசாமி, நான் சொன்னபடியே அவங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதி போட்டு. மாமா, அப்படி எழுதினா அது ஒரு சகுனத்தடையா நினைச்சுக்கிட்டாங்கன்னா நாம என்ன செய்யறது? அதனால வெள்ளிக்கிழமை அங்க வர்றபடி வந்து பெண்ணை பார்த்துட்டு போட்டு கல்யாணத்தை வேணும்னா நீங்க சொன்னபடி. நோ கந்தசாமி, நோ. இப்படி ஒரு லெட்டர் எழுதுறதுனால இந்த ஏற்பாடு தடப்பட்டு போகும்னா அதை நம்ம தாங்கிக்க வேண்டியதா? ராஜுவோட கல்யாணம் தடப்பட்டு போறதையே நாம தாங்கிக்கலையா? கந்தசாமி, டோன்ட் ஃபர்கெட் திஸ். மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன். யாருக்கு யாருன்னு அவன் எழுதி வச்சிருக்காப்பா, அதுபடித்தான் நடக்கும். கல்யாணி, நீ என்னமா சொல்ற? நீங்க இப்ப சொன்னதெல்லாம் நீங்க சொன்னதா நினைக்கல. கடவுளே நேர்ல வந்து சொன்ன மாதிரி இருக்கு. கந்தசாமி, எனக்காக வேண்டாம், உன் தங்கச்சிக்காக இதை செய்யப்பா. சரி மாமா, இதுக்கு மேல நான் என்ன சொல்ல முடியும்? நீங்க சொன்ன மாதிரியே நான் உங்களுக்கு எழுதி போட்டுறேன். தேங்க்யூ கந்தசாமி, நான் இன்னைக்கே புறப்படலாம்னு நினைக்கிறேன். வேண்டாம் சித்தப்பா, எங்க கூட ரெண்டு நாள் தங்கிட்டு போலாமே. இல்லம்மா, இன்னைக்கு செய்யக்கூடிய ஒரு நல்ல காரியத்தை நாளைக்குன்னு தள்ளி போடவே கூடாதுமா. நான் இன்னைக்கே புறப்படுறேன். ராமு, போன காரியம் என்னாச்சு? கல்யாணத்துக்கு அம்மா சம்மதிச்சிட்டாங்க. அப்படியா? அவங்க சம்மதிச்சா கடவுளே சம்மதிச்ச மாதிரி. ஆனா என்னப்பா, நடக்காதுன்னு நினைச்சது நடந்துடுச்சு. இங்க வக்கீல் சார். நீ எதுக்கும் கவலைப்படாத, ராதாவை உனக்கு கட்டி வைக்க வேண்டியது என் பொறுப்பு. ஏயா, என் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு ஊருக்கு போறங்கறிய, நஷ்ட ஈடு 1000 ரூபாய் கொடு. ஐயா, 100 ரூபாய் வாங்கிட்டு ஆளை விடுங்க. முடியாது, 1000 ரூபாய் தான். இல்லையா, 100 ரூபாய் வாங்கிட்டு ஆளை விடுங்க. என்ன அது, ஒரு நாளாவது நல்லபடியா பழகி இருக்கீங்க, அப்புறம் ஏன் தகராறு? சமாதானமா போங்க. எப்படி போறது? கட்டில லுங்கியோட போ. அது எல்லாம் போக கூடாதுயா. ரத்தம் துடிக்குது. உனக்கு துடிக்குது, எனக்கு ரத்தம் ஓடுதே. என் தங்கச்சிய, இது எங்க அம்மா, என் தங்கச்சிய ஏமாத்த பாக்குறான். உலகத்துல எவன் தப்பு பண்ணல? வீட்டுக்கு வீடு வாசப்படி, வீதிக்கு வீதி குழல்படி, பேசாம ஒரு 200 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு வாழ முடியா? குடு. என்னன்னு சொன்னியே? யோ மனையா, நான் மத்தியஸ்தம் பண்ண வந்தவையா? சொன்னியா இல்லையா? கோர்ட்டுக்கு போவேன், கூட நிக்க வைப்பேன், ஜெயில தள்ளுவேன். மண்ண வாரி போடுறீங்க, உருப்படி வேணா. என்கிட்ட 200 ரூபாய் இல்ல. மந்திரம் இருக்கு, காதல கொடுத்தா. நம்ம திட்டம் பழிச்சிருச்சு.
இனிமே அவன் நம்ம வீட்டு பக்கம் கால் எடுத்து வைக்க மாட்டான். ஐயோ, அம்மா செத்ததுக்கு அப்புறம் அவங்க தாலி பொண்ணுல செஞ்ச மோதிரம் ஆச்சு. அது இப்ப ஒரு காலி பொண்ணு கைக்கு போயிடுச்சு. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன். அவர் மட்டும் இருந்தா இப்போ உல்லாசமே தரும் மகிழ்ந்து நான் ஆடிடுவேன். ஓ, மகிழ்ந்து நான் ஆடிடுவேன். என்ன ரொம்ப ஜாலியா வரப்பல இருக்க? நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணி போறேன், அதனால தான் உலகத்தையே மறந்துட்டேன். உலகத்தை மட்டுமா மறந்துட்டீங்க? என் மோதிரத்தையே மறந்துட்டீங்க? எவன் என்ன குடுத்தீங்க மோதிரத்தை சொல்லுங்க. அது வந்து 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 என்ன ஏமாத்துறது போதும். என் முன்னாடி நிக்காதீங்க, போங்க போங்க. ஏய் குப்புசாமி, எங்க இருந்து வரீங்க? ஏய், என் மகனுக்கு நீ துரோகம் பண்ணிட்டாடா, உன்னை சுட்டு பொதுக்கு போனடா. ஏய் ராகி, என் தங்கச்சி ஏமாத்திட்ட. மச்சல பசங்க வரீங்க அங்கங்க, ஒவ்வொரு மச்சலனும் லவ் லெட்டர் கொண்டு போய் அக்காளுக்கு தங்கச்சிக்கு தருவா. நீங்க என்ன வெட்டி விட பாக்குறீங்க? ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் தி டிஸ்கஷன். யோ யோ யோ, அதுக்கு மேல எனக்கு இங்கிலீஷ் வரல. யூ ஹேண்ட் அப், யூ ஹேண்ட் அப். சுட்டுறாதே, இது வெறுத்து பாக்கி. ஒரு பொண்ணு தனியா வாழ முடியல, எனக்குன்னு வந்து வாச்சிருக்காங்களே வெட்டி தண்டம். அண்ணன் நீங்க ரெண்டு பேரு சதா சண்டை போட்டுக்கோ, அதுங்களையும் திருத்தின மாதிரி ஆச்சு. எனக்கு ஒரு பாதுகாப்பாச்சுன்னு நான் செஞ்ச ஏற்பாடுதான் அவர் வெட்டி துப்பாக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப நான் சூடணும். என்னப்பா இவ்வளவு லேசா சொல்லிட்ட? இது ஏன் நெஞ்சப்பா, இது ஏன் நெஞ்சு? இல்ல ஏன் நெஞ்சா? இன்னும் ரெண்டு நெஞ்சு நின்னாங்களே, எங்க அவனுங்க? ஆமா, எங்கடா அவங்க ரெண்டு பேரையும் காணும்? நல்ல நேரம் பார்த்து போயிட்டாங்களே. இன்னும் ரெண்டு பேரை கூட்டி வர போயிருக்காங்க. உனக்கு கடைசி ஊர்வலத்துக்கு நாலு பேர் வேணா? பட்டாளம், நான் பானுவை எவ்வளவு நேசிக்கிறேன் தெரியுமா? பானு ஒரு பொண்ணுக்கு ரவுடிக்கு வந்த கலாட்ட, அவரை அவங்களை காப்பாத்துறதுக்காக நான் குறுக்க போய் கை கடந்த, அதுல நம்பிட்டு போயிட்டானுங்க மோதிரத்தை. அப்படியா? அத்தான நல்ல அத்தான் தான். என்ன பட்டாளம், உலகத்துல பொல்லாதவனா தாயா வாழக்கூடாது, ஆனா பொல்லாதவனா நடிக்க வேண்டிய சந்தர்ப்பம் வந்துச்சு, நான் கண்டிப்பா நடிச்சு தாயா ஆகணும். இது இதுவும் தாயா வெத்து துப்பாக்கி நிக்கிற பாற மரம் மாதிரி ஆசீர்வாதம் பண்ணியா. நீங்க ரெண்டு பேரும் நலத்தோட நீண்ட ஆயுளோட இருங்க. நீங்க? நானும் தான், நானும் தான். இது என்ன சோதனை? எது நடக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேனோ அது நடந்து போச்சு. அன்னைக்கே நான் செத்திருந்தேன்னா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலேயே ஒரு குழந்தைக்கு தாயாகிற பாவத்துக்கு ஆளாகாம இருந்திருக்கலாம். அண்ணி, என்ன நடந்தாலும் சரி, இனிமேல அண்ணன் கிட்ட நான் இந்த விஷயத்தை மறைக்க விரும்புறேன். அண்ணன் கிட்ட மறைக்க வேண்டாம். ராதா வேண்டாம், அவசரப்பட்டு உன் அண்ணனுடைய ஆத்திரத்துக்கு ஆளாகாதே. இந்த விஷயம் எனக்கும் உனக்கும் ராமுவுக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். சமயம் பார்த்து நானே அவருக்கு சமாதானமா சொல்லி உனக்கும் ராமுவுக்கும் கட்டாயம் கல்யாணம் பண்ணுவேன். அது என் பொறுப்பு, கவலைப்படாது. கல்யாணி, இவ்வளவு நாளா எனக்கு தெரிஞ்சுதான் இந்த வீட்டுல ஒவ்வொரு காரியமும் நடக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இல்ல, எனக்கு தெரியாமலே ஒரு பயங்கரமான சதி நடக்குது. அப்படி என்ன? ஒண்ணும் இல்லைங்க. ராதாவுக்கு நான் மாப்பிள்ள பாத்துருக்கிறது உனக்கு தெரியும். அப்படி இருந்தும் ராமாவை கல்யாணம் செய்து வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்புன்னு சொன்னியே, ஏன்? அது எது ராதா ராமு விரும்புறது உனக்கு முந்தைய தெரிஞ்சிருந்தோம், அதையே என்கிட்ட மறைச்சேன்.